அந்த வகையில் கிரக இயக்கங்களின் இருந்து பார்த்தால் ஜூலை மாதம் மிகவும் முக்கியமான மாதம் அப்படின்னே சொல்லப்படுது ஏனென்றால் பல முக்கியமான கிரகங்கள் இந்த ஜூலை மாதத்தில் இடமாறப் போகின்றன கிரகங்களின் இந்த இடமாற்றத்தின் விளைவுகள் பன்னிரண்டு ராசிகள்லையுமே தெரியக்கூடும் இப்போது இந்த ஜூலை மாதத்தில் எந்தெந்த கிரகங்கள் எப்போது மற்றும் எங்கு இடமாற்றமடைய போகின்றன என்றும் எந்த ராசிக்காரர்கள் ஜூலை மாதத்தில் பெரிய மாற்றத்தை காண போகிறார்கள் என்பதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஜூலை மாதத்தில் கிரகங்களின் மாற்றம் அப்படின்றது மிதுனம் கடகம் சிம்மம் ஆகிய ராசிகளில் இந்த கிரகங்களின் நடக்க நடக்கவிருக்கின்றதுங்க ஜூலை மாதத்தில் இந்த மூன்று ராசிக்காரர்களின் வாழ்வில் ஒரு பெரிய மாற்றம் காணப்படும் அப்படின்னே சொல்லப்படுது ஏனென்றால் இந்த ராசிகளில் தான் சில முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றம் நிகழப்போகின்றது இது வேலை கல்வி வியாபாரம் தொழில் சந்தை அரசியல் மற்றும் வானிலை போன்றவற்றை இக்காலத்தில் பாதிக்குங்க இப்போது இந்த ஜூலை மாதத்துல எந்த கிரகங்கள் எப்போது எந்த ராசிகளுக்கு இடமாற போகின்றன என்பதை தெரிந்து கொள்ளலாம் முதலாவதாக மிதினத்தில் புதனின் பயிற்சி அதாவது ஜூலை மாதத்தில் முதல் பயிற்சி என்றால் அது மிதுனத்தின் புதன் பயிற்சி தான் பஞ்சாங்கத்தின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜூலை ஏழாம் தேதி அன்று புதன் மிதினம் ராசிக்கு செல்லவிருக்கின்றது புதன் மிதுனம் ராசியின் அதிபதி ஆவார் ஆகவே புதன் தனது சொந்த ராசிக்கு இடமாற்றம் அடைவதால் நன்மை பயக்குங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜூலை ஏழாம் தேதி காலை பத்து ஐம்பத்தி ஒன்பது மணிக்கு மிதுனம் ராசியில் நுழையும் புதன் அந்த ராசியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி வரை இருப்பார் இப்படி மிதுனம் ராசியின் அதிபதியான புதனுடைய பெயர்ச்சி அப்படின்றது மிதுனம் ராசியான உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் பல வகையான நல்ல விதமான மாற்றங்களை கொண்டு வருவதாகவே இருக்குங்க உங்களுக்கு நன்மை பயக்கும் அப்படின்னே சொல்லலாம் அடுத்ததாக கடகத்தில் சூரியனுடைய பயிற்சி பஞ்சாங்கத்தின்படி சூரியன் கடகம் ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜூலை பதினாறாம் தேதி மாலை நான்கு நாற்பத்தி ஒன்று மணிக்கு இடம்பெயரப் போகின்றார் இந்த ராசியில் சூரியன் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி வரை இருந்து பின் தனது சொந்த ராசியான சிம்மத்திற்கு நுழைவாருங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜூலை பதினேழாம் தேதி சுக்கிரன் சிம்மம் ராசிக்கு இடம்பெயர உள்ளார் சுக்கிரன் நெருப்பு ராசிக்கு வரும்போது அந்த ராசிக்காரரின் உணர்வுகள் தீவிரமடையும் ஆகவே சில விஷயங்களில் இந்த ராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டுங்க பஞ்சாங்கத்தின்படி ஜூலை பதினேழு அன்று காலை ஒன்பது பதிமூன்று மணிக்கு சுக்கிரன் சிம்மம் ராசிக்கு சென்று அங்கே ஆகஸ்ட் பதினொன்று வரை இருப்பார் எனவே சிம்மம் ராசிக்காரர்கள் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டும் பஞ்சாங்கத்தின்படி செவ்வாய் சிம்மம் ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜூலை இருபதாம் தேதி மாலை ஐந்து இருபத்தி ஒன்று மணிக்கு நுழைவார் இந்த ராசியில் செவ்வாய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செப்டம்பர் ஆறாம் தேதி வரை இருப்பாருங்க அனைத்து கிரகங்களிலும் இளவரசனாக கருதப்படுபவர் புதன் பகவான் இந்த புதன் கடகம் ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி காலை பதினொன்று முப்பத்தி ஒன்று மணிக்கு நுழைந்து அந்த ராசியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகஸ்ட் ஒன்பது வரை இருப்பாருங்க இவ்வாறாக இந்த மாதத்தில் கிரகங்களின் மாற்றம் என்பது மிகவும் முக்கியமாகவே ஜோதிடத்தில் பார்க்கப்படுது இந்த கிரகங்களின் மாற்றத்தின் காரணமாக மிதுனம் கடகம் சிம்மம் ஆகிய இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கும் இந்த மாதத்தில் பல வகையான மாற்றங்கள் வாழ்வில் நிகழும் என்றே கணிக்கப்பட்டிருக்குங்க அந்த வகையில் நாம முதலாவதாக மிதுனம் ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் இந்த மாதத்தில் கிடைக்கும் அப்படின்றத தெரிந்து கொள்ளலாம் அதாவது இந்த ஜூலை மாதம் அப்படின்றது மிதுனம் ராசியான உங்களுக்கு இந்த மாதம் எதிர்பாராத பயணங்களை மேற்கொள்வதற்கான சூழ்நிலைகள் உண்டாகுங்க முன்கோபமின்றி பொறுமையுடன் செயல்படுவதன் மூலம் உங்களுக்கு நிச்சயம் ஆதாயமே கிடைக்கும் பொருட்களை கையாளும் பொழுது சற்று கவனத்துடன் இருக்க வேண்டுங்க உணவு தொடர்பான செயல்பாடுகளில் ரொம்பவே விழிப்புணர்வாக இருங்க அரசு தொடர்பான பணிகளில் இருப்பவர்களும் இந்த மாதத்தில் கவனத்துடன் இருக்க வேண்டுங்க கலைநுட்பமான விஷயங்களில் ஆர்வமாக நீங்கள் கலந்து கொள்வீங்க கடன் சார்ந்த நெருக்கடிகள் உங்களுக்கு படிப்படியாக குறையும் நெருப்பு சார்ந்த பணிகளில் இருப்பவர்களுக்கு லாபமே மேம்படுங்க எனவே இந்த புதனின் ஆதிக்கத்தினால் இந்த மாதம் என்பது உங்களுக்கு கொஞ்சம் கவனமாகவும் மற்றபடி லாபமும் இருக்குங்க மேலும் உங்களுக்கு நல்லதே நடக்க இந்த மாதத்தில் சிவபெருமானை வழிபாடு செய்து வர உங்களுடைய முயற்சிகளில் இருந்து வந்த தடை தாமதங்கள் அனைத்தும் விலகும் அடுத்ததாக கடகம் ராசிக்காரர்கள் கடகம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் குடும்ப உறுப்பினர்களிடம் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அனுசரித்து செல்ல வேண்டுங்க சுபகாரியங்கள் தொடர்பான எண்ணங்கள் ஈடேறும் வாக்கு சாதுரியத்தின் மூலம் இழுப்பறியான காரியங்களை செய்து முடிப்பீங்க புதிய பயணங்களின் மூலம் புதுவிதமான அனுபவம் உண்டாகுங்க நினைத்த காரியங்களை நிறைவேற்றுவதில் கொஞ்சம் காலதாமதம் உண்டாகலாம் ஆனால் நிச்சயம் அவை நடந்தே தீருங்க வாகனம் வசதிகளும் அதிகரிக்கும் நீங்கள் வாகனம் வாங்க வேண்டும் என்று எண்ணியிருந்தால் இந்த மாதத்தில் நீங்கள் அதை வாங்கவும் செய்வீங்க கோபமின்றி பொறுமையுடன் செயல்படுவதன் மூலம் நீங்கள் எண்ணிய இலக்கை அடைய இயலுங்க முக்கிய முடிவுகளை எடுப்பது உங்களின் மீதான நம்பிக்கையை மேம்படுத்தும் உங்களுடைய வரவுக்கேற்ற செலவுகளும் இந்த மாதத்தில் ஏற்படுங்க உங்களுடைய முயற்சிகளின் மூலம் புதுவிதமான அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும் ஆரோக்கியம் மற்றும் சேமிப்புகள் தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்குங்க உத்தியோகம் தொடர்பான செயல்பாடுகளில் கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக செயல்படுவதும் நல்லது உடன் பிறந்தவர்களின் மூலம் ஆதரவான சூழ்நிலைகளை உண்டாகும் உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ரொம்பவே ஆதரவாக இருப்பாங்க அதே போல் சமூகம் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு சூழ்நிலைக்கேற்ப அனுசரித்தும் செல்ல வேண்டுங்க உத்தியோகம் தொடர்பான செயல்பாடுகள்ல கொஞ்சம் பொறுமையாக இருங்க கலை சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு புதுவிதமான சிந்தனைகள் ஏற்படும் வயதில் மூத்த கலைஞர்களிடம் பொறுமையை கடைப்பிடிப்பது ரொம்ப ரொம்ப அவசியங்க உங்களுடைய மூதாதையர்களை மதித்து நடக்க வேண்டும் பெரியவர்களை வணங்கி வழிபடுவதும் உங்களுக்கு நல்லதுங்க தேவையில்லாமல் அவர்களிடம் வாக்குவாதம் செய்வதை குறைத்து கொள்ளுங்கள் உயர்கல்வி தொடர்பான சிந்தனைகள் உங்களுடைய மனதில் அதிகமாகவே இருக்கும் இம்மாதிரி கடகம் ராசிக்காரர்கள் இந்த மாதத்தில் கொஞ்சம் கவனமாகவும் இருக்க வேண்டுங்க ஆனால் உங்களுக்கு அதிர்ஷ்டமும் நிச்சயம் கிடைக்கும் வீட்டில் சுபகாரியங்களும் நிகழும் மேலும் உங்களுக்கு நல்லதே நடக்க இந்த மாதத்தில் வியாழக்கிழமை தோறும் குருமார்களை வழிபாடு செய்து வர எதிர்பாராத உதவிகளின் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றமும் அனுகூலமும் ஏற்படுங்க எனவே நிச்சயம் இதனை நீங்கள் இந்த மாதத்தில் செய்து வர மேலும் சிறந்த பலன்கள் கிடைக்கும் அடுத்ததாக சிம்மம் ராசிக்காரர்கள் சிம்மம் ராசி அன்பர்கள் இந்த மாதம் மனதில் நினைத்த எண்ணங்களை நீங்கள் செய்து முடிப்பீங்க உத்தியோகம் தொடர்பான பணிகளில் உங்களுக்கு பொறுப்புகள் மேம்படுங்க உங்களுக்கு புதுவிதமான பொறுப்புகளை வழங்குவாங்க அதனை நீங்கள் உங்களுடைய திறனை மேற்கொண்டு மிகவும் சரியாக செய்து முடிப்பீங்க வெளி வட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்குங்க உங்களுக்கான மரியாதையும் அதிகரிக்கும் பொருள் சேர்க்கைக்கான எண்ணங்கள் மற்றும் அதை சார்ந்த முயற்சிகளும் உங்களுக்கு கைகூடும் நீங்கள் நகை வாங்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் அவை வாங்குவதற்கான காலகட்டமாக இந்த மாதம் அமையுங்க ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள் குறையும் இவ்வளவு நாட்களாக உடம்பில் ஏதாவது கஷ்டங்கள் இருந்தால் அந்த கஷ்டங்கள் விலகுங்க உங்களுடைய ஆரோக்கியம் புத்துணர்வு பெறும் மேலும் வெளியூர் தொடர்பான பயணங்களின் மூலம் புதுவிதமான அனுபவமும் தொழில் சார்ந்த முன்னேற்றமும் உண்டாகுங்க உங்களுடைய பயணங்கள் உங்களுக்கு தொழிலில் மிகவும் முன்னேற்றத்தை அளிக்கக்கூடியதாகவே இருக்கும் அதே போல் உங்களுக்கு பல வழிகளில் தேவையற்ற செலவுகள் உண்டாகலாங்க முடிந்தவரை செலவுகளை குறைத்து கொள்ளுங்கள் குடும்ப பெண்கள் மற்றும் எதிர்பாலின மக்களிடம் பொறுமையுடன் நடந்து கொள்ளுங்கள் விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் தேவையற்ற பகையை தவிர்க்க இயலுங்க இவ்வாறு உங்களுக்கு லாபமான மாதமாக இருந்தாலும் மற்றவர்களுக்கு வாக்குறுதிகளை அளிக்கும் போது சிந்தித்து செயல்படுவது அவசியமாகுங்க உணவு சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனத்துடனும் இருங்க அன்றாட வேலைகளை அவ்வப்போது செய்து முடிப்பது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை மேலும் மேம்படுத்துங்க அதாவது ஆரோக்கியத்துல நீங்க கவனமாக இருந்தீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையுமே வராதுங்க உங்கள்கிட்ட இருந்த பிரச்சனைகளும் தீரும் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உங்களுடைய இளைய சகோதரிடம் விட்டு அரசு தொடர்பான பணிகளில் இருப்பவங்களுக்கு முன்னேற்றமான வாய்ப்புகளே கிடைக்குங்க உயர்கல்வி தொடர்பான சிந்தனைகளில் பெரியோர்களின் ஆலோசனைகள் உங்களுக்கு தெளிவினை ஏற்படுத்தும் எனவே பெரியவர்களின் ஆலோசனை கேட்டு எந்த ஒரு செயலையும் செய்யுங்கள் இந்த மாதத்தில் இம்மாதிரி சிம்மம் ராசிக்காரர்களுக்கு மேலும் நல்லதே நடக்க சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்து வர உத்தியோகம் தொடர்பான சிக்கல்கள் குறையும் உங்களுடைய உத்தியோகத்திலிருந்து வந்த தடைகள் குறையுங்க இம்மாதிரி இந்த மாதத்தில் நீங்கள் பொறுமையாக செயல்பட்டால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் நிச்சயம் கிடைக்கும் எனவே இந்த ஜூலை மாதத்தில் நிகழப்போகும் பலவிதமான கிரகங்களின் மாற்றத்தின் காரணமாக இந்த மூன்று ராசிக்காரர்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய மாற்றம் நிகழும் அப்படின்னு குறிப்பிடப்படுதுங்க எனவே அப்படிப்பட்ட இந்த மூன்று ராசிகளை பற்றி இந்த வீடியோவில் பார்த்தோங்க மிதுனம் கடகம் சிம்மம் ஆகிய ராசிகள் உங்களுக்கு மிகவும் லாபமான மாதமாகவே இந்த மாதம் இருக்கும் புதனின் காரணத்தினால் உங்களுக்கு நல்ல பலன்களே கிடைக்குங்க சில விஷயங்களில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டும் மற்றபடி அனைத்தும் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே கிடைக்குங்க மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்